அடுத்த பகுதியை பாருங்க. அதாவது இரண்டாவது செய்தி, முதல் அதாவது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், எல்லோருக்கும் இந்த உலகத்தில் எவ்வளவு வசதி அடைந்தாலும் சரி, கஷ்டமானவனாக இருந்தாலும் சரி, இறைவன் வச்ச ஒரு எல்லை ஒன்று இருக்குது. இறைவன் வைத்த எல்லை ஒன்று இருக்குது. அந்த எல்லையை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அந்த எல்லையை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. காரணம், மன ஆசை இருக்குதே, ஆசைப்பட சொன்னீங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு ஆளுக்கு ஆசைப்பட சொன்னால் அந்த ஆசை என்ன செய்யும்? உலகத்தில் அல்லாஹு தஆலா தந்த பெரிய ஒரு பாக்கியம் எல்லாம் இருக்குன்னு எவ்வளோ ஆசைப்படலாம். என்னது, ஒரு கோடீஸ்வரம் மாதிரியும் ஆசைப்படலாம், கோடீஸ்வரனை விட இவனுக்கு ஏழைக்கு ஆசைப்படலாம். ஒரு கோடீஸ்வரன் பக்கத்தில் உட்காந்துருப்போம், அவன்கிட்ட ஆசை வந்து ஒரு லிமிட்ல இருந்துட்டு, இவன் என்ன செய்வான், இவனை விட டபுளாக நம்ம என்ன செய்யறோம், வரணும் என்று ஆசைப்படக்கூடிய சுதந்திரத்தை எல்லாம் என்ன செஞ்சுக்கிறான், தந்திருக்கிறான். நீங்க நினைக்கிறீங்க இந்த ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் என்பது ஞாபகத்தில்லைன்னு நினைக்கிறோம், அது பெரிய ஞாபகம். ஆசைப்படக்கூடிய சுதந்திரம் இருக்குதே, அது பெரிய ஞாபகம். அல்லாஹு தஆலா அதை பல இடங்கள்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். ஆசைப்படுற அந்த ஞாபகத்தை எல்லாம் எங்க பிடிப்பான் தெரியுமா? உங்களுக்கு ஆசைப்படுறது பெரிய ஒரு ஞாபகத்துன்றது எப்ப விளங்கும் தெரியுமா? நல்ல பயங்கரமான சூழல் வந்தா விளங்கும். ஆசைப்படுறது இவ்வளவு பெரிய ஒரு ஞாபகத்துன்றது பயங்கரமான சூழ்நிலை வந்தா விளங்கும். எப்படி, ஒரு பெரிய அல்லாஹ் காப்பாத்து, ஒரு கலவர சூழல் எங்களை சூழ வந்துட்டேன்னு வைங்களேன், யாருக்கு ஆசை வரும், எல்லாம் எப்படி இருப்பாங்க, எல்லாரும் சிந்தனை எப்படி மாறி தெரியுமா? இதை எப்படி பாதுகாக்கிறது, எது இருக்கிறத பாதுகாத்து சொத்தை எப்படி சேஃப்டி பண்ணி எப்படி நாங்க இருக்கிறதோட போறது. எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்ல பாப்பான்றுவாங்க, எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இல்ல, இதை நம்ம எடுத்துக்கணும் எப்படி போறது அப்படின்னு அந்த இடத்துல மனசு ஆசைப்பட சொல்லுது. ஒரு ஆளுக்கு ஒரு நோய் வருது, கடுமையான நோய், கடுமையான நோய் வாரவர்கிட்ட வசனத்துக்கு கூட நீங்க கேட்டு பாருங்க, உங்களுக்கு இப்ப ஒரு பெரிய ஒரு மாளிகை இருந்தா நல்ல மன கேட்கறதே ஒரு கொடுமையா நினைப்பான் அந்த நேரத்துல. இந்த டைம்ல இந்த கேள்வியே போய் இவன் கேட்டுட்டிக்கிறானே அப்படின்னு அவன் என்ன செய்வான், நினைப்பான். அந்த டைம்ல நீங்க என்ன பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, அவன் பெரிய சோதனையில இருக்கிற நேரத்துல எவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் சரி, அவனுடைய உள்ள ஒரு சோதனையில சில வேதனைகள் வந்து துடிச்ச கட்டங்களை நம்ம நினைச்சு பாருங்க, நமக்கு காய்ச்சல்களும் நோய்களும் வழிகளும் வந்து நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு டீட் வச்சுக்க பிடிச்சிக்கங்கன்னா என்ன செய்யும், அவனுக்கு என்ன செய்யும், டீ இப்போ டீ தானா பிரச்சனை, நான் படுற வேதனை வந்து அல்லாஹ்வுத்துக்கு தான் என்னது தெரியும் என்கின்ற லெவலில் தான் இருப்பான். அந்த இடங்களெல்லாம் மனிதனுக்கு ஆசைப்படுற விஷயங்களை என்ன செய்யாது, எந்த இடமும் ஒரு மனிதனுக்கு வராது, ஆசைப்படக்கூடிய அந்த நிலைமையை அவனுக்கு என்ன செய்யாது வராது. எனவே இந்த தமன்னி, ஒரு மனிதனுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த சுதந்திரத்தை அல்லாஹுத்தாலா தந்திருப்பது, அல்லாஹுத்தாலா அதை சொல்லி காட்டுறாங்க. ஒரு மனிதனுக்கு உள்ளத்திலே ஆசை ஏற்படுத்துதல், பழக்கம் ஏற்படுத்துதல், உல்ஃபத் ஏற்படுத்துதல். அல்லாஹ் சொல்றது மாரிகால கோடைகால பிரயாணத்துக்கு ஆர்வத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், ஏற்படுத்தினான். இந்த ஆர்வத்தின் மூலம் அவங்களுக்கு கிடைச்சது என்ன, பசியற்று வாழக்கூடிய சூழல், பயமற்று வாழக்கூடிய சூழல் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த ரெண்டும் போச்சு என்று சொன்னா ஒரு நாள் எதை பத்தி ஆர்வம் மனிதனுக்கு என்ன செய்யாது, வராது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆசைப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் மனிதனுக்கு தந்திருக்கிறான். ஆனால் டிஃப்ரெண்ட் என்னடா, ஒரு ஈமான் உள்ளவன் இந்த ஆசைகளை பெரும்பாலும் மறுமைக்கு மாத்தி விட்டுருவான். உலகத்திலேயே நிக்கணும்னு நினைக்கிறவன் அப்படியே உலகத்துக்கு செலவழிச்சிருவான். அதான் சின்ன டிஃப்ரெண்ட். இந்த ஆசை என்ன செய்வாண்டா, இந்த உலகத்திலையும் செலவழிக்கணும், மறுமைக்கு ஒருவன் வைக்கணும். ஆனால் மறுமையை புறக்கணிச்சுட்டு டோட்டல் ஆசை இந்த உலகத்துக்கு ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், செலவழிக்க மாட்டான். அவன் ஆசை வருகிற நேரத்தில் எல்லாம் அவனால் முடியாம போனான், இந்த உலகத்தில் அது கிடைக்காம போனான்னு சொன்னால் உடனே அதை எங்க திருப்புவான், மறுமைக்கு என்ன செய்வான், அவன் திருப்பிக் கொள்வான். அப்ப அது மறுமைக்கு ஒரு சேமிப்பாக என்ன செய்யும், மாறும். ஏனென்றால் நம்ம பார்க்கிறோம், அதாவது ஃபிரௌனுடைய மனைவி, ஃபிரௌனுடைய மனைவி சொன்ன வார்த்தை என்ன, அவங்களுடைய இடத்திலிருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து வெளியேற்றப்பட்டது எதை விட்டு, ஒரு பெரிய மாளிகையை விட்டு தான் என்ன செய்யறாங்க, வெளியேற்றப்படுறாங்க. அவன் ஒரு பெரிய ஒரு கௌரவமான வாழ்க்கை, ரப்பி பின்னிலி பைத்தன் ஐந்தக்க, ரப்பி பின்னிலி பைத்தன் ஐந்தக்க ஃபில் ஜன்னா, அதாவது எனக்கு உனக்கு சொர்க்க, எனக்கு சொர்க்கத்திலே என்ன, அதாவது ஒரு மாளிகை கட்டு, சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகை கட்டு, எனக்கு ஒரு வீட்டை சொர்க்கத்தில் கட்டுன்னு கேட்டான். காரணம் என்ன, இங்கே எனக்கு என்னது அது கிடைக்கல, எனக்கு அங்கே என்ன செஞ்சிரு, தந்திரு என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவங்க கேட்டாங்கன்னு பார்க்கணும். அப்போ ஆசை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கிடைக்கிற நேரத்தில் அது அப்படியே நன்றியோடு எதிர்கொள்ளணும், கிடைக்காத நேரத்தில் அது அப்படியே எங்கே திரும்பணும், அவன் மறுமைக்கு திருப்பி வைப்பது என்பது இறைவனிடத்தில் அவன் கேட்கக்கூடிய ஒரு துவாவுக்கு சமம் அது. அப்படியே அவன் என்ன செய்யறது, அந்த பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டதாக நம்ம பார்க்குறோம் சஹியான அறிவிப்பில், முஸ்னத் அஹமத் நினைக்கிறேன். அதாவது யா அல்லாஹ், நீ வந்து இந்த நபிக்கு இதை கொடுத்தாங்க,
இந்த நபிக்கு இது கொடுத்தேன், இந்த நபிக்கு இதை கொடுத்தேன், எனக்கு ஒரு மாளிகை தான் ரசூலா துவா கேட்டாங்க. ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க. ரசூல்லாங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் துவாவும் பாருங்க. ரசூல் சல்லா அலிஸ்லம் சுதந்திரமா என்ன செய்யறாங்க, அல்லாட்ட கேட்கறாங்க. இப்ப அல்லாஹு தாலா அந்த சபபு நுசூல்ல இது ஒரு காரணம், அல்லாஹு தாலா வசனம் இறக்குறான், வலல் ஆஹிரத்து கைரும் லக்க மினல் ஊலா, உங்களுக்கு இந்த முந்திய வாழ்வை விட பிந்திய வாழ்வு என்ன சிறந்தது, உங்களுக்கு இங்க என்ன இல்லைன்னு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் சொன்னான். என்ன செய்ய ரசூல்லா கேட்கறாங்க, அல்லாஹ் நினைச்சா கொடுத்துட்டு போயிடலாம், அல்லாஹ் சொல்றான் இல்ல உங்களுக்கு இங்க இல்லை மறுமையில தான் அப்படின்னு அல்லாஹு தாலா பதில் சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு தேவையை அல்லாஹ் அப்படி என்ன செய்யறான், மறுமைக்கு அதை என்ன செய்யறான், திருப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்வதை பார்க்கிறோம். எனவே ஒரு முஃமின் அடைய வேண்டிய மிகப்பெரிய திருப்தி அது தெரியுமா, இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று, அவன் ஆசைப்பட்ட ஒன்று கிடைக்காம பொழுது அவன் அதை என்ன நினைக்கிறோம்னா, அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் என்ன செய்யும், இதைத்தான் தொடக்கத்தில் எனக்கு கிடைக்கலையா, அது எனக்கு என்ன சொர்க்கத்தில் தான் என்று கேட்கக்கூடிய அந்த திருப்தி இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது, இது எல்லாருக்கும் தான். அதாவது சாதாரண ஏழையிலிருந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரம் வரைக்கும் இதுக்கு உரிமை அவனுக்கு என்னது உண்டு. எந்த ஒரு பிரச்சனை சோதனை வந்தாலும் சரி அவன் முடிவாக என்ன செய்யணும், யாரு எனக்கு சொர்க்கத்தில் என்ன தாண்டி கேட்கக்கூடிய அந்த தன்மை அவனுக்கு வர வேண்டும். இது அடிப்படையான விஷயங்கள் உண்டு.